டிஒன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் ஹலிதா, நான் சில்லு கருப்பட்டி படத்தோட டைரக்டர். அதை அமைஞ்சிருச்சு என்ன சொல்றது, கண்டிப்பாக டைட்டில்ங்கிறது ரொம்ப முக்கியம். அழகான வார்த்தைகள் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் எனக்கு பயங்கரமான ஒரு ஏர்ஜ் இருந்ததுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ரியலிஸ்டிக் போர்ட்ரேல் ஆஃப் லவ் அர்பன் பேக்ட்ராப்பில் கொடுக்கணும், டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் பண்ணால் நல்லாயிருக்கும், அது வந்து ஒரு ஆந்தாலஜியாக பண்ணணுங்கிறது ஒரு ஆசையாக இருந்தது. அதுதான் எனக்கு எல்லாமே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா சி, இப்போது எல்லா கேரக்டர்ஸுமே மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து இவங்க தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்காக எழுதுனது. ஓகே, ஒரு கதைன்னு எழுதும்போது லைக் கண்டிப்பாக சாரா ஜூன், லீலா சாம்சன் ஆகட்டும், கனி சார், மணிகண்டன், நிவேதிதா, இதெல்லாமே வந்து எழுதும்போது இவங்க தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பட் சுனைனா மேம் வந்து எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். ஏன்னா அது யார் அதை பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணது, அவங்க அந்த ரோலில் ஃபிட் ஆகி அவங்களுக்கு அவங்க கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது. இல்லை, ஆக்சுவலி இதெல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளனால தான் இது ஒரு ஆந்தாலஜியாக வந்துச்சு. இது ஒன்று மட்டும் வெளியில் எடுக்கிற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ அது ஆக்சுவலாக ரொம்ப செம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. லைக் ஏன்னா ஒரு ஒரு இதுமே வேறு வேறு லொக்கேஷன், வேறு வேறு செட்டப், வேறு வேறு ஆர்டிஸ்ட். ஸோ இதெல்லாம் மாறும்போது அதோட இன்னொரு விஷனும் மாறலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொரு சினிமோட்டோகிராஃபரும் லைக் ஆல் தி ஃபோர் ஆர் பயங்கரமான டேலண்டட். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணது வெரி ஹாப்பி. சரி, நிறையாங்க நான் அதாவது சொன்னால் தப்பாயிடும். ஏன்னா நிறைய ரிவ்யூஸ் வந்து நான் இன்னும் பார்க்கக்கூட இல்லை. இட்ஸ் பீன் போரிங், அவ்வளோ ரிவ்யூஸ் வருது. இப்போ கூட பரத்வாஜ் சார் ஓட ரிவ்யூ என்னால் லிங்க் ஓப்பன் பண்ணுறக்குள்ளே லைக் இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்குங்க. நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ், என்னால் இது பண்ணவே முடியல. பட் ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து லைக் இவங்க படங்கள்லாம் பார்த்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது இன்ஸ்பயர் ஆகிருப்பேன்ல, அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு காதல். காதல் படத்தோட பாலாஜி சக்திவேல் சார் பேசினது வந்து எனக்கு ரொம்ப, ஐ மீன் ரொம்ப ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய விஷயங்கள்ல லைக் அவ்வளோ பாராட்டு, அவ்வளோ அன்பை தெரிவித்தார். சசி சார் தெரிவித்தார், லிங்கசாமி சார் தெரிவித்தார், ராஜா சார் தெரிவித்தார், ஜெயம் ராஜா சார். அண்ட் என்ன சொல்கிறதுங்க, லைக் இந்த கிரியேட்டர்ஸ்கிட்டருந்து வர அங்கீகாரம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கர மூவிங்காக இருக்குது. ஏன்னா யாருமே லைக் இவ்வளோ தூரம் இவ்வளோ பெருந்தன்மையாக வந்து இன்னொரு படைப்பை அப்ரிஷியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேராக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அது இல்லாமல் எல்லா ரிவ்யூவர்ஸுமே வந்து பர்சனலாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லைக் ரிவ்யூ பார்க்காட்டி பரவாயில்ல, போய் படம் பார்த்துருங்க, படம் பார்த்துருங்க அப்படின்னு அப்படி சொல்கிறது வந்து என் வேலையை ரொம்ப 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 கம்மிப்படுத்திடுது. நான் போய் சொல்ல வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், நான் எடுத்த படத்தை நானே போய் பாருங்கள் பாருங்கன்னு எப்படி என்ன நம்புவாங்க, நான் யார்? ஓகே, நீங்கள் ஃபாலோ பண்ணுற ரிவ்யூவர்ஸ், நீங்கள் ஃபாலோ பண்ணுற பத்திரிகையில் வந்து அதை பார்த்து உங்ககிட்ட வேர்ட் ஆஃப் மவுத்தில் நீங்கள் கேட்டு போகிறது தான் நியாயமாக இருக்கும். ஸோ அது இந்த படத்துக்கு நடக்குது. ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கூட இல்லை, அது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஒரு படம்னா நிறை குறைகள் பேசுவாங்க, நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக, பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று. ஸோ இந்த ரிவ்யூஸ் பாசிட்டிவாக வர்றதுக்காகவாவது நீங்கள் தயவு செஞ்சு அது அப்படி என்ன இருக்குங்கிற மாதிரியாவது நீங்கள் போய் பாருங்கள். ஏன் எல்லோரும் இதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா எனக்கே அது முழுசாக புரிஞ்சிச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியல.